முதல் மாநில கொள்கை விளக்க மாநாடு நாளை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலையில் நடைபெற உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாளை மாலை 4 மணிக்கு விழா திடலுக்கு வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் முதல் நிகழ்ச்சியாக தனது கட்சி கொடியினை திடல் முகப்பில் உள்ள 100 அடி குடிக்கம்பத்தில் ரிமோட் மூலம் ஏற்றி வைக்கிறார். அதன் பிறகு சிவப்பு மஞ்சள் ஆகிய இரு நிறங்களுடன் 2 போர் யானைகள் நடுவில் வாகை மலருடன் இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. கட்சி கொடியின் இடம்பெற்றுள்ள போர் யானைகள் மற்றும் வாகை மலர் இடம்பெற்றுள்ள இருப்பதை குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விளக்கம் அளிக்க இருக்கிறார். பின்னர் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு சிறப்பு மலரையும் வெளியிடுகிறார். அதன் பின்னர் தீர்மானங்கள் ஒவ்வொன்றாக வாசிக்கப்படுகிறது. இறுதியாக மாநாட்டில் கொள்கை விளக்க சிறப்புரையை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆற்ற இருக்கிறார். இந்த மாநாட்டிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் நாளை விக்கிரவாண்டி வி சாலையில் குவிய இருக்கிறார்கள். அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் மாநாட்டில் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாநாடு நடக்கும் முகப்பில் பெருந்தலைவர் காமராஜ், தந்தை பெரியார், சட்டமேதை அம்பேத்கர் உள்ளிட்ட கட்டவுட்டர்கள் இடம்பெற்றிருக்கிறார். அதே போல வலதுபுறத்தில் தமிழன்னை சுதந்திர போராட்ட தியாகிகள் வேலு நாச்சியார், கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அஞ்சலையம்மாள் மற்றும் சேரன் சோழன் பாண்டிய மன்னர்கள் உள்ளிட்ட கட்டவுட்டர்கள் இடம்பெற்றிருக்கிறனர். அதே போல மாநாட்டு திடலின் முகப்பில் ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, மருது சகோதரர் உள்ளிட்டோர்களின் கட்டவுட்டர்களும் இடம்பெற்றிருக்கிறன. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆகியோரின் கட்டவுட்டர்களும் இருபுறமும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில 85 ஏக்கர் நிலம் கொண்ட இடத்தில் மாநாட்டு திடலுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாடு திடலில் பொதுமக்கள் அமர 50,000 இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. மாநாடு திடலுக்கு உள்ளே வருவதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை விநியோகிக்கப்பட்டு அந்த அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே மாநாட்டுக்கு அனுமதிப்பார்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அடையாள அட்டையை சரிபார்த்த பிறகு மாநாட்டுக்கு நிர்வாகிகளை அனுமதிக்கப்படுவார்கள். அடையாள அட்டை இல்லாதவர்கள் வெளிபுறத்தில் இருக்கக்கூடிய எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்இடி திரைகளில் மாநாட்டை காணலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநாடு திடலுக்கு உள்ளே பொதுமக்கள் கூட்ட நெரிசல் ஏற்படாமல் தடுக்க 48 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளே இடம் நிரம்பினால் பொதுமக்கள் மாநாடு திடலுக்கு வெளியே நின்று பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாடு திடலுக்கு உள்ளே தேவையான குடிநீர் வழங்க ஒவ்வொரு அரங்கிலும் 2 தண்ணீர் டேங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமில்லாமல் மாநாடு திடலை சுற்றி ஆங்காங்கே 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் டேங்க் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாடு திடலை சுற்றி 600 மொபைல் டாய்லெட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மாநாடு திடல் பகுதியில் தேவையான மருத்துவ வசதிகள், குறிப்பாக 18 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 150 மருத்துவர்கள், 150 மருத்துவ பணியாளர்கள் என 350க்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்கள் பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். அதே போல வெயிலில் மக்களுக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்க பொதுமக்களுக்கு குளுக்கோஸ் வழங்கப்பட உள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனியார் ஆம்புலன்ஸ் 20 நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மாநாடு முடிந்த பின் சாலையில் செல்லும் மக்கள் இருளில் நடக்காமல் இருக்க பார்க்கிங் வரை தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு மின்விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளை தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது.